நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா இரண்டு நாளாகமும் 20 அதிகாரம் 12 வார்த்தை எங்கள் தேவனே எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் ஆகையால் எங்கள் கண்கள் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார் யூதாவின் ராஜாக்களிலே யோசபாத் நல்ல ஒரு ராஜா ஆவிக்குரியவன் அவனுடைய வாழ்க்கையில சரித்திரத்துல ரொம்ப விசேஷமான ஒன்று என்னன்னு கேட்டா மூன்று பெரிய கூட்டத்தை பாடி துதித்தே அவன் மேற்கொண்டான் பாருங்க மோவாபியர் அம்மோனியர் சேயிர் மலை தேசத்தார் என்கிற மூன்று பெரிய கூட்டம் இவனுக்கு உருவதமாக வந்து விட்டது அந்த மூன்று பெரிய கூட்டத்தை பாடி துதி செய்தே மேற்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அப்படி ஒரு நல்ல ராஜா யோசபாத் ராஜா இதை செய்வதற்கு முன்பு அவன் சமஸ்த இஸ்ரவேலையும் ஒரு மிகப்பெரிய உபவாச கூடுகைக்கு கூட்டினான் அப்படி எருசலேமில் கூட்டின அந்த மிகப்பெரிய தேசிய அளவிலான அந்த உபவாச கூடுகையில் இவன் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி ஒரு ஜபம் பண்ணினான் அந்த ஜபத்தில் ரெண்டு பகுதி இருக்கிறது ஒன்று தேவன் யார் என்று நினைவு கூர்ந்து ஜபித்தான் தேவன் எப்படி அவன் நினைவு கூர்ந்தானா கடந்த காலத்திலே அவர் எப்படி செயல்பட்டார் எதிர்காலத்திலே தமது மக்களுக்கு என்ன செய்வன்னு வாக்குறுத்தார் என்றெல்லாம் ஆண்டவரை நினைவு கூர்ந்து அற்புதமான ஒரு ஜபம் பண்ணினான் பாரு அடுத்த பகுதி என்னன்னு கேட்டா தன்னுடைய நிலையை உணர்ந்து அறிக்கையிட்டு ஜபம் பண்ணினான் தன் பலகீனத்தை இப்படி வெக்கப்படாமல் அவன் அறிக்கையிட்டான் அவன் பலகீனமே அவனுக்கு பலமாய் மாறிவிட்டது அருமையான கத்திரி பிள்ளைகளே நாம செய்ய வேண்டிய ஜபம் இதுதான் எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே நாங்கள் பலகீனமானவர்கள் ஐயா எங்களுக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே இந்த வேலையை செய்வதற்கு இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு இனி என்ன செய்வோம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே எங்கள் கண்கள் மையே நோக்கி கொண்டிருக்கு வேற வழியும் எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே என்று நாம் தேவ சமூகத்தில் சரணாகதி அடைந்து விட்டால் இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி பெராக்காவை காண செய்த ஆண்டவர் பெராக்கா என்றால் செழிப்பு பெராக்கா என்று சொன்னால் ஆசீர்வாதம் இப்படி ஒரு ஜபத்தை செய்து விட்டால் கர்த்தர் சொல்லுகிறார் நம் செழிப்பை காண்போம் ஆசீர்வாதத்தை காண்போம் நமது நேற்றைய துயரம் எல்லாம் முடிவுக்கு வரும் எல்லா துயரங்களை கர்த்தர் மாற்றுவார் எல்லா தடைகளை விலக்குவார் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவார் ஆண்டவர் சொல்ல உங்கள் பலகீனத்தில் ஆண்டவரின் பலன் பூரணமாய் விளங்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா